கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:17. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அதாவது நாம் அனுபவிக்கிறதற்கு எல்லா நன்மையும், சகலவித நன்மைகள், அதுல இது அதன் எதையும் ஆண்டவர் பிரிச்சு சொல்லல. சகலவித நன்மையை எப்படி கொடுக்கிறாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறாராம். ஏதோ உன்னோட தகுதிக்கு தக்கதாக, நீ ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் கேட்டதுனால, இல்ல உன்னோட நீதிக்கு தக்கதாக, இப்படி எதையுமே சொல்லல. நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த விசுவாசத்துக்கு தக்கதாக கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார் என்பது ஒரு உறுதியா இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, சகலவித நன்மைகளும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நமக்காக மரித்தார், நம்மளுடைய பாவங்களை சுமந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எதற்காகனா, உங்களுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்தளிக்கத்தக்கதாக, சம்பூர்ணமாய் கொடுக்கத்தக்கதாக நமக்கு ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என்றால் அவர் நமக்கு அனுபவிக்கிறதற்கு சகலத்தையும் நமக்கு தந்திருக்கிறார், இனியும் தருவார். ஏன்னா ஏற்கனவே அவைக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்ம இடத்துல ஆசீர்வாதித்திருக்கிறார். அதனால இனிமே செய்ய போறது ஒண்ணும் இல்லை, சிலுவையில சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அதனால உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேருங்கள். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்க கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். அதனால அவரோட வசனத்தின்படி நாம் கேட்கிறோம். அதனால கட்டாயம் நமக்கு சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட ஆண்டவர் சமூகத்துக்கு வாருங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.